நம் தெய்வங்களை இழிவாக பேசுவோருக்கு அந்த தெய்வங்கள் தக்க தண்டனை கொடுப்பது போல தெரியவில்லையே, என்ன காரணம்? காலபைரவர், ருத்ரன், சண்டிகேஸ்வரர் போன்றோரெல்லாம் சிவபெருமானின் அவதாரங்களா? இவர்களின் வேலைகள் என்ன? ஆண்களை விட பெண்களை பலம் குறைந்தவர்களாக இறைவன் படைப்பது எதற்காக? சித்தர் வழிபாடு சரியா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? சிவன் கோயில் மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் வைக்கப்படுவது எதற்காக? சிவபெருமானின் திருவுருவச் சிலைகள் ஏன் வைக்கப்படுவதில்லை? நடராஜர் சிலையின் தத்துவம் என்ன? சிவன் கோயில் பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்கிறார்களே, சரியா? சிவன் கோயிலுக்கு சென்றால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என சொல்லப்படுவது ஏன்? இறைச்சி சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு சைவ நெறியில் ஊறி துளைக்கும் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள், பாருங்கள். திருச்சிற்றம்பலம். தாண்டவ காட்சி தான் சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனிகளிலே முதன்மையானது. கல்யாண சுந்தரர், அர்த்தநாரி, தட்சணாமூர்த்தி, பைரவர், விரேசானுக்கிரகர், கசமுக சம்காரர், திரிபுராந்தகர், ஏகபாதர், உருத்தர் என்று எத்தனையோ வடிவங்களை சிவபெருமான் எடுத்திருக்கிறார், கணக்கில்லாத வடிவங்களை. அந்த வடிவங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது நடராஜ திருமேனி. அந்த நடராஜ திருமேனியில் தான் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் பார்க்கலாம். அந்த பஞ்சகிருத்தியத்தினால தான் உலகத்து உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. பஞ்சகிருத்தியம் என்றால் ஐந்து வகையான தொழில்கள், ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், இன்னொன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். அது வடமொழியிலே சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுக்கிரகம் என்று ஐந்து வகையான தொழில்கள். அந்த ஐந்து வகையான தொழில்களையும் எந்த மூர்த்தியிலே பார்க்கலாம் என்றால் நடராஜ திருமேனியிலே நன்றாக பார்க்கலாம். அது எப்படி என்று கேட்டால், வலது மேற்கையிலே உடுக்கையை வைத்திருக்கிறார், அதே நேராக வலது கையிலே அபயஹஸ்தம் வச்சிருக்கிறார், அதற்கு மேலே இடது கை மேற்கையிலே நெருப்பை வைத்திருக்கிறார், ஊன்றிய திருவடியிலே முயலகனை மிதித்திருக்கிறார், வலது திருவடியில் முயலகனை மிதித்திருக்கிறார், அதையால் ஒரு திருவடி தூக்கியிருப்பார். அந்த தூக்கி இருக்கிற திருவடி தான் முத்தியை கொடுக்கறது, உடுக்கை படைக்கிறது, அபயகஷ்டம் காக்கிறது, நெருப்பு அழிக்கிறது, ஊன்றிய திருவடி மறைக்கிறது, தூக்கிய திருவடி முத்தியை கொடுக்கறது. இந்த ஐந்தும் உயிர்களுக்கு வேண்டியது. இந்த ஐந்தையும் உயிர்களாலே உண்டு பண்ணி கொள்ள முடியாது. எல்லாவற்றிலும் வல்லவனாயிருக்கின்ற சிவபெருமான் இந்த ஐந்து தொழிலையும் செய்கிறான். அதை அளவில்லாத ஞானம் பெற்ற பரமஞானிகளெல்லாம் வந்து மற்ற கோயிலுக்கெல்லாம் சென்றபோது அவர்கள் ஓரளவாக இருக்க அந்த பக்தி அவர்களுக்கு ஆனந்தம், மற்ற கோயில்களில் அவர் தரிசனம் பண்ணும்போது அவர்களுக்கு ஆனந்தம் பக்தி ஒரு அளவாக இருக்கும். சிதம்பரத்துக்கு வந்து நடராஜரை பார்த்த உடனே அளவில்லாத ஆனந்தத்தை அடைவார்கள். அந்த மூர்த்தியை பார்த்த உடனே அவர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தம் வந்து தன்னை மறந்து அந்த கூத்திலே லயித்து விடுவார்கள். அதை சுந்தரருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். கோயிலுக்கு போனார் சுந்தரர், நடராஜரை பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு காது கேட்கவில்லையா, மூக்கு நுகரவில்லையா, வாய் பேசவில்லையா, உடம்பு பரிசத்தை உணரவில்லையா, எல்லா அறிவும் கண்ணுக்கு வந்துருச்சான். கண் ஒன்று அந்த திருமேனியை பார்க்க, அந்த ஆடுகின்ற திருமேனியை பார்க்க, இந்த நான்கு அந்த ஒன்றும் சேர்ந்து ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பு பெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனிகளிலே மிக முதன்மையானது நடராஜ திருமேனி. அதனால தான் அவர் ஆடுகின்ற தில்லை எல்லா தலங்களுக்கும் முதன்மையானது. அங்கே முத்தியை கொடுப்பதற்கு, உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுப்பதற்கு நானே வல்லவன் என்று காட்டுவதான் அந்த ஆனந்த தாண்டவம். அதுக்கு ஆனந்த தாண்டவம் வேறு, தாண்டவம் பல வகையாக இருக்கும். சந்தியா தாண்டவம், நிறுத்த தாண்டவம், ஆனந்த தாண்டவம், காளிகா தாண்டவம், சங்கார தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் என்று பல வகையாக தாண்டவங்கள் இருக்கும். அந்த 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 தாண்டவங்களில் ஒன்று தான் ஊர்த்துவ தாண்டவம் என்று பெயர். ஊர்த்துவ தாண்டவம் என்றால் வலது காலை மேலே தூக்கி இடது காலை ஊன்றி அந்த காளியினுடைய செருக்கை அடக்கும்படியாக ஆடிய ஊர்த்துவ தாண்டவம். சமயாச்சாரிகளிலே இரண்டாவதாக இருப்பவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள். அவருக்கு அப்பர் என்றும் பெயர், திருநாவுக்கரசர் என்றும் பெயர். அவர் பரமஞானி. 81 வயசு வரையிலும் இந்த நாட்டிலே வாழ்ந்து தமிழுக்கும் ஜெய்வத்துக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற உபகாரம் அளவில்லை.
அவர் எல்லா கோயில்லையும் சென்று பாடும்போது எனக்கு பிறவி வேண்டாம் சாமி, பிறவியினால் துன்பம், மனுஷனாக பிறந்துட்டால் எல்லா துன்பமும் வந்துடுது, அதனால் பிறவி வேண்டாம் சாமி என்று எல்லா ஆலயங்களிலும் பாடிக்கிட்டு வந்தார். ஆனால் அவர் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜ பெருமானை பார்த்த உடனேயே என்ன பாடினார் தெரியுமா? பெருமானே, இந்த பிறவி வேணும்னார், மனித பிறவி வேணும்னார். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமுஞ்செரிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போர் மேனியர் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதை இந்த மாநிலத்தே என்று பாடினார். அதனாலே பிறவி எதற்காக வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி அற்புதமான இந்த ஆனந்த தாண்டவ காட்சியை பார்ப்பதற்காக மனித பிறவி வேணும்னு பாடினார். அப்படின்னா அந்த பிறவி அந்த தாண்டவத்தினுடைய பெருமை அளவு சொல்ல முடியுமா? ஆக அந்த கடவுள் இல்லை என்பவர்களுக்கும் கடவுளை இழிவுபடுத்துபவர்களுக்கும் தக்க தண்டனை கிடைக்குமா? கடவுள் உண்டு, கடவுள் இல்லை என்கின்ற ஆன்மாக்கள் எப்போது இருக்கும்? உண்டு என்பவனும் இருப்பான், இல்லை என்பவனும் இருப்பான். அதனால் நமக்கு கவலையே கிடையாது. இல்லை என்கிறவன் கடவுளினுடைய ஆனந்தத்தை அனுபவிக்காமல் வீணே போகிறான், அவ்வளவுதான். இல்லை என்று சொல்லுகிறவன், கடவுளை துவேசிக்கிறவன், கடவுளை பார்த்து ஆனந்திக்கிற அந்த பெருமையை கேட்டு மகிழ்கின்ற அந்த மாதிரி பாக்கியம் அவனுக்கு கிடைக்காமல் போகுது. அதுவே அவனுக்கு தண்டனை, அதுவே அவனுக்கு தண்டனை. இப்போ நம்ம நடராஜர் முதலான அந்த திருமேனிகளை பார்க்கும்போது நமக்கு தனியாக ஒரு ஆனந்தம் உண்டாகுது. அதுக்கு மேலே அந்த சுவாமியினுடைய பெருமையை நூல்கள் அருளாளர்கள் வாயில் மூலமாக கேட்கும்போது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகுது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் அவனுக்கு இல்லாமல் போகிறது. அவனுக்கு மகிழ்ச்சியே இல்லை. அவன் காலம் வரையிலும் காரசாரமாக துவேசமாக கடவுளை நிந்தித்து நன்றி கட்டவனாக போய் கொண்டிருக்கிறான். அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நாம் வழிபட்டு கொண்டு இருக்க வேணும், அவன் வயது உண்டு இருக்க வேணும், அவனுக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. நமக்கு தெரிகிறாப்பில் இருக்காது, வேறு வகையில் தண்டனை தருவார். அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ பல பேர் இருந்திருக்கிறான், பல பேர் இப்போ ராட்சசரெல்லாம் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறான், எவ்வளோ காலம் இருந்திருக்கிறான் ராட்சசர்களை முன்னையெல்லாம் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறான், கோடிக்கணக்கான வருஷம் இருந்திருக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்லி. நானே கடவுள்னு சொன்னவன் இரண்டியே, தேவர்களையெல்லாம் பிடிச்சி சிறையில் போட்டேன் சூரபன்மே, அவன் 108 அண்டங்களை ஆண்ட 108 யுகம் இருந்தான். விளங்குதா? அவனுக்கெல்லாம் தண்டனை உண்டு. இப்போ பேசுகிறவனுக்கும் தண்டனை உண்டு. அது தண்டனை எப்படி தருவார் என்பதை நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, வணங்குகின்றவர்களுக்கு அருளை எப்படி பண்ணுகிறான், வந்து இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களுக்கு எப்படி தண்டனை தருகிறான் என்ப கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். அதை ஞானசம்பந்தரே சொல்லிட்டார். ஆகையால் சிவபெருமான் செய்கின்ற அனுக்கரகத்தையும் நிக்கரகத்தையும் தண்டனையும் அருளையும் நீ விசாரிக்காது. விசாரிக்க போனீன்னா அளவில்லை, அளவில்லை. இந்த பிறவிலையும் கிடைக்கலாம், அடுத்த பிறவிலையும் கிடைக்கலாம். குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்யறதையுமே இம்மையே வரும் தின்னமே. இப்போ பல பேர்த்த பார்க்குறோம், பல பேர்த்த பார்க்குறோம். நிறைய பாதங்களை பண்ணினவன், நான் வெளிப்படையாக சொல்லலை, நிறையா பாதங்களை பண்ணினவன் அவன் இப்போ தப்பிக்க முடியாமல் போயிட்டுருக்கிறான். அதனால் வந்து அந்த பிறவியிலே அளவில்லாத வியாதி அடைந்து வேதனை அடைகிறான், பல வகையான தண்டனைகளை அடைகிறான். அதெல்லாம் பல பேர் இருக்கிறான். சில பேர் அந்த மாதிரி கூடுதலாக வீசிருப்பான், ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறானே கடவுளை கும்பிட்டவேன்னு நினைக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு தண்டனை கூட்டி தருவார், அதுக்கு தண்டனை கூட்டி தருவார். அது அவனும் அந்த சிவபெருமானுடைய பிள்ளையாக இருப்பதனால சிவபெருமான் எல்லை இல்லாத கருணையுடையவனாகையினால பொறுத்து கொண்டு இருக்கிறார். கங்கை நதியை சிவபெருமான் தன் தலையில் தாங்கி இருப்பது எதற்காக? கங்கை என்கின்ற அந்த ஆற்றலுடைய சக்தியே பகீரதன் பூமிக்கு கொண்டு வந்தான். அது பாதாளத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அது வேகமாக வந்ததை அடக்கி சடையிலே வச்சு அடக்கி கொஞ்சமாக விட்டார். அதனால் அவனுக்கு கங்காதரன் என்று பெயர். சந்திரனை சடையில் வைத்தபடியினாலே அவனுக்கு சந்திரசேகரன் என்று பெயர். சந்திரனை காப்பாற்றுவதற்காக அது பெரிய கதை. தக்கனுடைய சாபத்தினாலே எல்லா கலைகளையும் இழந்து சாகர நிலைக்கு வந்துட்டான். அப்போது சிவபெருமான் திருவடியில் வந்து சரணம் புகுந்தான். அப்போது புகுந்தபோது அவனுடைய ஒரு கலையை எடுத்து தலையில் வைத்து கொண்டார். சந்திரனுடைய 16 கலையிலே ஒரு கலை, ஒரு சுடர் எடுத்து தலையில் வைத்து கொண்டார். அதன் பிறகு நீ தக்க நிலத்தில் சாபம் பெற்றதுனாலே 15 தேய்வாயாக, நம்மிடத்தில் வந்தபடியினால 15 வளர்வாயாகனு அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். சந்திரனை தலையிலே அந்த கலையை தெரித்தபடினால சந்திரசேகரன் கங்கையை அடக்கி ஒரு அருகம்புல்லு நுனியிலே பனித்துளி இருக்கிறா போல அடக்கி கங்கையை வைத்தபடியினாலே அவனுக்கு கங்காதரன் என்றும் பெயர். மனைவி அல்ல, மனைவி அல்ல, அவனுடைய சக்தியே மனைவியாக சொல்கிறது.
இப்போ நமக்கு சக்தி இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வேறு சக்தி வேறு, நம்ம வேறு சக்தி வேறு. இப்போ உயிர் என்பது வேறு, உடல் என்பது வேறு. அதுபோல் சிவத்தினுடைய ஆற்றல் தான் சக்தி, ஆற்றல் பலம் அதான் சக்தி. சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். சிவபெருமானை வணங்கினால் ஆலயத்துக்கு சென்றால் ஆன்மார்த்த பூஷையிலும் பரார்த்த பூஷையிலும் சிவபெருமானை வணங்குகின்றவர்கள் அந்த பலனை பெறுவதற்கு சண்டேஸ்வரரை வணங்கினால்தான் அந்த பலன் கிடைக்கும். சிவபெருமானை வணங்கின பலன் சண்டேஸ்வரர் தான் கொடுக்கிறவர். அதுக்காக அந்த ஸ்தானத்தில் அந்த பதவியில் அவரை அமர்த்தி இருக்கிறார். அதுக்கு சண்டேஸ்வர பதம் என்று பெயர். சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்த பலம் கொண்டிடுவர், மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி என்கின்ற நூல். அதனாலே சண்டேஸ்வர பதம் என்கின்ற ஒரு பதம், அந்த பதத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரி அந்த சண்டேஸ்வரர். அவரை வணங்கினால்தான் கணக்கு எழுதுவார், நம்ம வந்து கும்பிட்டதை கணக்கு எழுதிக்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுக்கிற அதிகாரி, கணக்கு எழுதுகிற அதிகாரி சண்டேஸ்வரர். கட்டாயம் கும்பிடதா? சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்த பலம் கொண்டிடுவர். சிவபெருமானை கும்பிட்ட பலன் சண்டேஸ்வரர் கும்பிட்டா தான் கிடைக்கும். அதை கை தட்டி, அதுக்கு அஸ்திர மந்திரம் இருக்குது, அது அந்த மந்திரத்தை சொல்லி கை தட்டி இலச்சாவை கும்பிடுவது சண்டேஸ்வரரை. காலபைரவர் என்பவர் பிரம்மன் என்கின்ற உலகத்தை படைக்கிற கடவுள் ஒரு தடவை அவருக்கு தன்னுடைய இயல்பாக இருக்கின்ற ஒரு அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரத்தினால் இவர் என்ன நினைச்சார், சிவபெருமானுக்கு 5 தலை இருக்குது, நமக்கும் 5 தலை இருக்குது அப்படின்னு நினைச்சார். நினச்ச உடனே அவருக்கு படைக்கிற தொழில் மறைந்து போச்சு. உலகத்தையே படைக்கிற தொழில், இந்த அகம் வந்த உடனே, இந்த எண்ணம் வந்த உடனே உலகத்தை படைக்கிற தொழில் மறந்து போச்சு, படைக்க முடியலை. அப்போது உலகத்து உயிரெல்லாம் திண்டாடியதை கண்டு சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய திருமேனிலிருந்து கோபத்திலிருந்து பைரவரை உண்டு பண்ணினார். ஆகையால் அந்த கோபத்திலிருந்து வந்த பைரவர் சுவாமியை வணங்கினார். என்ன செய்யட்டும்னாரு, பிரம்மனுடைய 5 தலையில் நடுத்தலையை கிள்ளிக்கிட்டு வாடினார். அப்படி வந்து நடுத்தலையை கிள்ளினார் நகத்தில் நல்ல மலரின் மேல் நான்முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திவர உகிரால் அறிந்ததென்று உந்திவர நகத்தில் கிள்ளினார். பிரம்மாவனுடைய தலையை நகத்தில் கிள்ளினா அந்த சாமியினுடைய ஆற்றலை சொல்லி முடியுமா? ஆகையெல்லாம் அப்படியே மற்ற தேவர்களுக்கு இருக்கிற அகந்தையெல்லாம் அடைக்கினார் மற்ற தேவர்களுக்கு. இன்னொரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஒருவர், சிவபெருமான் ஒருவர் கடவுள், மற்ற தேவர்கள்லாம் உயிர்கள், நம்மை போல உயிர்கள். அவங்க தவத்தை செய்து ஒரு பதவியில் இருக்கிறாங்க. பதவியில் இருக்கிறவனுக்கும் ஒரு கர்வம் இருக்கும். இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், பதவியில் இருக்கிறவனுக்கும் ஒரு கர்வம் இருக்கும். இந்த சாதாரண பதவியில் இருக்கிறவனுக்கே கர்வம் இருக்குதுன்னா அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கர்வம் இருக்கும். கர்வம் இருந்துச்சுன்னா அவன் தொழிலை சரியாக பார்க்க மாட்டான், உலகத்து மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டான். விளங்குதா? அதனாலே அந்த தேவர்களுக்கு இருந்த கர்வத்தில் அடக்குவதற்காக பைரவரை உண்டு பண்ணார். வேதத்தையே நாயாக பின்னாடி ஒரு வாகனமாக அனுப்பிச்சார். ஆகையினால் நாய் என்பது நன்றியுடையது ஒன்று, வேகமுடையது ஒன்று என்பதற்காக அந்த வடிவத்துக்கு அந்த வாகனம் பொருத்தம் என்று சொல்லி நாயை அனுப்பிச்சார். ஆகையினால் தேவர்களுக்கு இருக்கிற அகந்தையை அடக்குவதற்காக பைரவரை உண்டு பண்ணினார். அவருக்கு கால பைரவர் என்று பெயர், அட்ட பைரவர் என்றும் பெயர். அதனால் அஷ்டமியில் வணங்குறது எப்போதும் வணங்கலாம். வணங்குகின்றவர்களுக்கு வாழ்வு தருகின்ற சுவாமி பைரவர். ருத்ரன் பற்றி சொல்லுங்கள் சாமி. உருத்தரனா? உருத்தரனுங்கிற சிவபெருமானுடைய பெயர். அதுக்கு மேலே 108 உருத்தரர்கள், 11 உருத்தரர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். சிவபெருமானுடைய வடிவம் பெற்றவர்களெல்லாம் உருத்தரர் என்று பெயர், உருத்தரர் என்று பெயர். இப்போ சிவபூஷை பண்ணுற அடியார்களுக்கெல்லாம் உருத்தரர்கள்னு பேர். இப்போ எனக்கு உருத்தரன்னு பேர். நான் சிவபூஜா 1972 சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை எல்லாம் பெற்று இப்போ 50 வருஷமாக சிவபூஷை பண்ணுறேன். காலையில் 3 மணி நேரம் சிவபூஷை பண்ணுறேன். சக்கரை பொங்கல் வச்சு யாகம் பண்ணி சிவபூஷை பண்ணுறேன். புரியுதா? எனக்கு உருத்தரன்னு பேர். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபெருமான் மகாருத்தரர்னு பேர். அதனால் உருத்தரர்கள் பல வகை. அவர்கள் அளித்தர் கடவுள் என்றும் சொல்லுவது. சரி. சிவன் கோயில் பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்கிறார்களே, சரியா? நாம் சாப்பிடுகிற பொருள் எல்லாம் சிவன் படைச்சது. இப்போ வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்றோம் அல்லவா, அந்த சாப்பாடு சிவனுடையது. இதுதான் அந்த அடிப்படை தான் தெரியல. நம்ம வீட்டில் ஆக்கிற சாதத்துக்கு சாதம் என்று பெயர், கோயிலில் கொடுக்கறதுக்கு பிரசாதம் என்று பெயர். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோமானால் நமக்கு ஞானம் உண்டாகும், பாவங்கள் போகும்,
அதனால் சிவப்பிரசாதம்னு பேர். சிவப்பிரசாதத்தை இகழ்ந்தானானா அவனுக்கு தண்டனை உண்டு. சிவப்பிரசாதத்தை அதனால் உண்பதை உண்பட வேணும், சூடிக்கொள்வதை சூடிக்கொள்ள வேணும். இப்போ மலர் முதலானதை கொடுத்தா கண்ணில் ஊற்றி கொள்கிறோம், தலையில் வைத்து கொள்கிறோம். அதே போல் பொங்கல் முதலான பிரசாதம் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டாதான் சிவப்பிரசாதம் சாப்பிட்டாதான் சிவஞானம் உண்டாகும், பாவம் போகும். நல்லது பிரசாதம். கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்து செல்வது ஏன் அவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அதற்கு மேலே கொஞ்ச நேரம் அந்த பலிபீடத்துக்கு பின்னால் உட்கார்ந்து அந்த தரிசனம் பண்ண மூர்த்தியே கற்பகரகத்தில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை அந்த மூர்த்தியை கொஞ்ச நேரம் மனசில் தியானம் பண்ணிவிட்டு வரணும். அது மிக்க அதிகமான பலன். கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கொஞ்சம் மன ஒருமைப்பட அந்த மூர்த்தி மனசில் தோன்றும். அதற்காக உட்கார்ந்து பண்ணுறது நல்லது 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 நல்லது. கிழக்கு வாசல் கோயிலுங்கிறது அதிகபட்சம் பல கோயில்கள் இருக்கும். மற்றைய தெய்வங்களுக்கு பெருமாள் முதலாக சிவன் கோயில் நாலு திக்கிலே இருக்கும். கிழக்கு இருக்கும், மேற்கு இருக்கும், வடக்கு தெற்கு. அவருக்கு ஐந்து முகம், அதனால் எல்லா திக்கிலேயும் அவருக்கு கோயில் இருக்கும். ஆமாம் சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள். கிழக்கு நோக்கியது தத்புருஷ முகம், தெற்கு நோக்கியது அகோர முகம், மேற்கு நோக்கியது சத்யோசானம், வடக்கு நோக்கியது வாமதேவம், மேல் நோக்கியது ஈசானம். இப்படி அஞ்சு முகங்களை உடையவர். இது பஞ்ச முகம் என்று சொல்லும், பஞ்ச வக்திரம் என்று வடமொழியிலே சொல்லப்படுவது. அப்படி இருப்பதனால அவருக்கு நாலு திக்கிலேயும் கோயில்கள் இருக்கும், நாலு திக்கிலேயும் வாசல் இருக்கும். அதனால் அந்த ஐந்து முகத்தினால தான் அஞ்சு தொழிலையும் செய்கின்றார். அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். சரி, சதா சிவத்திருமேனி. சரி சரி, சித்தர் வழிபாடு சரியா? சித்தர் வழிபாடு சரியாகவும் இருக்கும், சரி இல்லாமையும் இருக்கும். ஏனென்று கேட்டால் சித்தர்கள் வந்து காயகல்பத்தை சாப்பிட்டு பலகாலம் வாழ்ந்தவர்கள், அதனால் இரும்பை பொன்னாக்கினவர்கள் என்று பல வகையான அதிசயங்களை செய்தவர்கள். பத்தித்துறையிலே அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு இல்லாமல் சித்து வகையிலே வந்து இருந்தவர்களாக சித்தர் என்று அதுவும் தவறு கிடையாது. சித்தர்களும் நம்முடைய சிவபெருமானுடைய அடியார்கள் தான். அதனால் வழிபடலாம், ஆனால் பக்தி வழிபாடு மாதிரி வராது. பக்தர் வேறு, சித்தர் வேறு. பக்தர் என்பது மனவாக்க காயங்களாலே சுவாமியை வாழ்த்துவது, நினைப்பது, சிந்திப்பது முதலான செயல்களாலே பக்தி வழிபாடு தான் சிறந்தது. அதனால தான் மாணிக்க வாசகர் முத்தி நெறி அறியாத மூர்க்கருடன் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுபருவார் அச்சோவேனு பாடினார். அதனால் பக்தி வழிபாடு சிறந்தது, பக்தர் வழிபாடு சிறந்தது, சித்தர் வழிபாடு மத்தியமமானது, தப்பு இல்லை. அதனால் சித்தர் வழிபாடுங்கிறது விசேடமானதில்லை. நமக்கு பக்தர் வழிபாடு தான் நமக்கு நால்வர் காட்டிய வழி. இப்போ நல்லா சொல்லிடுறேன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமு சுவாமி, மாணிக்கவாதர் காட்டிய இந்த வழி தான் நமக்கு மிக பொருத்தமான வழி. அதனால் எல்லோரும் சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு நல்ல குரு மூலமாக தீட்சை பெற்றுக்கொள்ள வேணும். அப்படி பெற்றுக்கொண்டு தினந்தோறும் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ண வேணும், பஞ்சாட்சரம் ஜெபிக்க வேணும், திருநேற்றை வலது கையில் வாங்கி அப்படியே சிவசிவான்னு பூஜிக்க வேணும், திருநேற்றை இகழப்படாது, தினந்தோறும் அதால் சிவபெருமானை வழிபட வேணும். மனித பிறவி வந்ததே சிவபெருமானை வழிபடுவதற்காகத்தான். சாப்பிட, தூங்க, அதால் வீடு கட்ட, அதால் கார் வாங்க, இதெல்லாம் ரெண்டாவது. முக்கியமானது முதல் கடமை என்னன்னா மனுஷன் சிவ வழிபாடு செய்ய வேணும். பிராணிகள் செய்யாது, மனுஷன்தான் செய்வான். அதனால் மனித பிறவி வழிபாட்டுக்காகவே படைத்தது. மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயத்து ஆனிடத்து ஐந்து மாடு அரண்மனைக்காக வன்றோம். கேள உயிர் அவரை இறைச்சி சாப்பிட்டு விட்டா கிடைச்சி இறைச்சி சாப்பிடவே விடாது. இறைச்சி சாப்பிட்றத விட பாவமே கிடையாது. இறைச்சி என்பது இன்னொரு உடம்பினுடைய ஊன், உடம்பினுடைய தசை தசை தசை. அது எது சாப்பிடும்னா மிருகங்கள் தான் சாப்பிடும். உயிர் போயிருச்சுன்னா அதுக்கு பணம்னு பேர். எந்த உயிராக இருந்தாலும், ஆடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், பன்றியாக இருந்தாலும், உயிர் போயிருச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? பிணம்னு பேர். பிணத்தை திங்கலாமா? அநாகரிகத்தில் முதல் அநாகரிகம் மாமிசம் சாப்பிட்றது, விளங்குதா? அது சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போகிறது அதை விட அநாகரிகம். அதனால் சாப்பிட்டு விடலாம், அங்கெல்லாம் போகப்படாது, கோயிலுக்கு போகப்படாது, சாப்பிடவே விடாது. அப்புறம் சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போகலாம்னா அது பெரும்பாதகம், பெரும்பாதகம். சிவன் கோயில் மூலஸ்தனத்தில் சிவலிங்கம் மட்டும் இருப்பது எதற்காக? சிவபெருமானின் திருவுருவச் சிலையை ஏன் வைப்பதில்லை? சிவலிங்கத்தை பற்றிய ஒரு தத்துவம்
மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம். அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது முக்கியமான கடமை. அதனால் சுவாமிக்கு இயல்பான வடிவம் சோதி, கடவுளுக்கு இயல்பான சுரூப லட்சணம்னு சொல்கிறது இயல்பாக இருப்பது, இயல்பாக இருப்பது, இயல்பாக இருப்பது அதுக்கு சுரூப லட்சணம் என்று பெயர். அது சோதியாக இருக்கும். சோதி என்ன புரியுதா? அளவற்றதாக எங்கும் நிறைந்ததாக இருப்பது, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்பது தாயுமான ஒரு பாடல். அது கற்பனை கடந்த சோதி. அந்த சோதியை நம் கண்ணால் காண முடியாது, கண்ணாலே காண முடியாது. அப்படிப்பட்ட சோதியாக இருக்கிற கடவுள் அது இறக்க அளவில்லாதது. அந்த சோதிக்கு நம்மேலே இறக்க அளவில்லாதது. அந்த அளவில்லாத இறக்கத்தினால் அது என்ன நினைத்ததென்றால், நாம் இந்த சோதி வடிவமாகவே இருந்தால் இந்த உயிர்கள் நம்மை கண்டு வழிபட்டு பலன் பெற முடியாது, அதுக்காக நாம் ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளுவோம் என்று எண்ணியது. அப்படி எண்ணிய போது அந்த சோதியிலிருந்து உருவத்திருமேனி, இப்போ சுவாமிக்கு உருவம் மூன்று, ஒன்று அருவம், இன்னொன்று அரு உருவம், இன்னொன்று உருவம். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஜோதி வடிவம். அருவுருவம் என்பது சிவலிங்கம், அருவமாகவும் இருக்கும் உருவமாகவும் இருக்கும். உறுப்புகள் இல்லாமையினாலே அருவம், கண்ணுக்கு தெரிகிற பொருளாக இருப்பதனால உருவம். அதனால் இரண்டு வகையாக இருப்பது, அருவமாகவும் உருவமாகவும், அரு உருவம் என்று பெயர். அதற்கு மேலே வடிவம் எடுத்துக்கொள்ளுகிற திருமேனிகள் தான் நடராஜர், விநாயகர், சுப்பிரமணியர் முதலான திருமேனிகள் தான் உருவத்திருமேனி என்று பெயர். அருவத்திருமேனி, அரு உருவத்திருமேனி, உருவத்திருமேனி. அதனாலே இந்த மூன்று வகையான திருமேனிகளிலே அந்த அருவுருவமாக இருக்கிற சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கமானது எப்படிப்பட்டதென்றால், அந்த அருவமாக இருக்கிற அதுக்கு முந்தி இருக்கிற நாதம் விந்து சிவம் என்கின்ற அந்த நான்கு திருமேனியும், நாதம் விந்து சிவம் சக்தி என்கின்ற நான்கும், அதுக்கு மேலே அருவுருவன் சாதாக்கி என்கின்ற ஒன்றும், அதற்கு கீழே பெரமன் உருத்திரன் பெரமன் திருமால் மகேஸ்வரன் என்கின்ற இந்த நான்கும், ஆக ஒம்பது வகையான ஒரு சக்தியும் அந்த சிவலிங்கத்தில் இருக்குது. அதனால் சிவலிங்கத்தை வழிபட்டால் எல்லா மூர்த்திகளையும் வழிபட்ட பலன். நீ இந்த கடையிலே எல்லா சாமானையும் வாங்கலாம்ங்கிற மாதிரி, இந்த கடைக்கு போனால் நீ என்ன நினைக்கிறியோ அத்தனை சாமானையும் இந்த ஸ்டோர்லேயே வாங்கலாம், நீ வேறு கடைக்கு அலைய வேண்டியதில்லை. அது போல, அது போல, அது போல. அதனால தான் எல்லா ஆலயங்களிலும் மூலத்தானத்தில் சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். உனக்குதா? அதனால் சிவலிங்கம் மிக உயர்ந்தது. அது கீழே இருக்கிற ஆவுட சக்தின்னு பேர், மேலே இருக்கிற பானை வந்து சிவம்னு பேர். அது சக்தியும் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம், சக்தியும் சக்தியும் சிவமுமாய, பெண்கள் எல்லாம் சக்தியினுடைய அம்சம், ஆண்கள் எல்லாம் சிவத்தினுடைய அம்சம், சக்தியும் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம். அந்த சிவலிங்க திருமணியை வழிபட்டால் 33 கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அதனால் மிக உயர்ந்த தத்துவமுடையது அந்த சிவலிங்கம். அதுக்கு எல்லா திசையும் பார்த்துக்கிட்டோம், சிவலிங்கம் ஒரு திசையும் பார்க்காது, எல்லா திசையும் பார்க்கும். அதனால் அதனுடைய அருமை பெருமை அளவுபடாதது. அது வந்து அகண்டாகாரம் என்று சொல்லுவது. அதனால் அதனுடைய இதுகளெல்லாம் நிறைய படிக்கணும். படிக்காதவனுங்க மனசுக்கு பட்டதெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. படிக்காதவனுங்க, நூலையே படிக்காதவனுங்க, நமக்கு சைவத்தில் இருக்கிற நூல்கள் அளவே இல்லை. புராணம் என்றும் சாத்திரம் என்றும் தோத்திரம் என்று இருக்கின்ற நூல்கள் அளவே இல்லை. அந்த நூல்கள்லாம் ஒன்றுவோட படிக்காமல் மனசுக்கு பட்டதை பேசுகிறான், தப்பாக பேசுகிறான், தவறாக பேசுகிறான், வந்து குத்தமாக பேசுகிறான், குறையாக பேசுகிறான். அது அது என்ன காரணம்னா, அவன் செஞ்ச பாவம், நம்மக்கிட்ட கொஞ்சம் பாவம் இருப்பதனால அவன் பேசுகிறத கேட்கும்படியான்னு நம்ம வேணும். ஆகையினால நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், படிக்காமல். அதனால தான் திருமூலர் சொன்னார், கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று. கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லறான், கல்லாத மூடர் கருத்தறியாரேனார் திருமூலர். கல்லார் நெஞ்சில் நில்லா நீ சொன்னார் ஞானசம்பந்தர், கல்லா மனத்துடன் நில்லா மனத்தவ என்றார் அருணகிரிநாதர். அதனால் கட்டாயம் படிக்கணும். சைவன் உள்ள படிக்காமல் மனசுக்கு வந்ததை, வாய்க்கு வந்ததை பேசுகிறவன் ஒரு கிறுக்கை, அவன் பேச்சை கேட்கவே படாது. அதனால் நமக்கு நிறையா ஞானிகள் சொன்ன கருத்துக்கள் ஏராளமாக இருக்குது. ஞானசம்பந்த முதலான அருளாளர் சொன்ன நூல்கள் நிறைய இருக்கிறது. ஆகையினால் அவங்களாம் எவ்வளவு ஞானம் பெற்றார்கள். இப்போ மூன்றாவது வயசுலே அம்மே அப்பான்னு அழுதார் சீர்காழியிலே, சீர்காழியிலே பிரமதீர்த்தக்கரையில் அம்மே அப்பான்னு அழுதார் ஞானசம்பந்தர். அவர் முன்ன பிறப்பில் கைலாயத்தில் இருந்தபடியினாலே உடனே சிவபெருமான் வந்து உமாதேவியின் மூலமாக பால் கொடுத்தார். பால் கொடுத்த உடனே பாட்டு வந்துருச்சு. 3 வயசுலேருந்து 13 வருஷம் இந்த நாட்டுக்கு
தமிழுக்கும் சைவத்துக்கும் அவர் செய்த துண்டு சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய சமய தலைவர் உமாதேவியினுடைய ஞானப்பாலை சாப்பிட்ட தலைவர் நம்முடைய தலைவர். அப்படின்னா அவர் சொன்னது எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும் நினச்சி பாருங்க, நினச்சி பாருங்க. மாணிக்கவாசகர் சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணினார். சிவபெருமான்கிட்ட உபதேசம் பண்ணின ஒரு பாட்டு எப்படி இருக்கும்? உபதேசம் கட்டவருடைய பாட்டு எப்படி இருக்கும்? சிவபெருமானுக்கிட்ட படித்தவருடைய பாட்டு எப்படி இருக்கும் பாருங்கள், திருவாசகம். ஆகையினால் இப்படிப்பட்ட அருளாளர் சொன்னதை கேட்கணும், படிக்காதவன் சொல்கிறதை கேட்கப்படாது, படிக்காதவன் சொல்கிறத பெருசாகவே எடுத்துக்கப்படாது, அவனுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கப்படாது. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான், இதை அனுபவிக்க அவனுக்கு புண்ணியம் இல்லை, இது இகழ்ந்து விட்டு போகிறான். போற்றி போழ்ந்துருந்து பொய்கட்டு மெய்யாக வேணும், அவன் தூற்றி இகழ்ந்து மெய்கட்டு பொய்யாகிறான். இப்போ இது புரியுதா? இந்த பிறவியை கொடுத்தவனே இகழ்ந்து விட்டு நன்றி கொன்ற பாவத்துக்கு ஆளாகிறான். அவனை பற்றி கவலையே பட வேண்டாம். ஆண்களை விட பெண்களை பலம் குறைந்தவர்களாக இறைவன் படைப்பது எதற்காக? அது பலமா? அது இயற்கையிலேயே நமக்கே வளப்பாக ஆண்பாக இடப்பாகும் பெண்பாகும். நமக்கே ஆண்களுக்கே எல்லாருக்குமே வலப்பக்கத்தில் இருக்கிற பலம் இடப்பக்கத்துக்கு இருக்காது. அதுபோல் ஆண்கள் பெண்கள் என்கின்ற ஒரு வித்தியாசம் தெரிவதற்காகவும், பெண்கள் ஆகையால் அடக்கமாக இருக்க வேணும் என்பதற்காகவும் ஆகையால் பெண்களுக்கு பலம் குறைவாக இருக்கும், ஆண்களுக்கு பலம் கூட இருக்கும். அது சிவம், இது சக்தி, அது இயல்பாக அப்படி படைச்சிருக்கு. அப்படி படைச்சதுனால தான் ஓரளவாவது இந்த நாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அவளையும் சரியாக படைச்சிருந்தான்னா உலகத்தையே அழிச்சிருவா. ஒரே மாதிரி பலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ பலம் இல்லாதவளும் கெடுக்க பார்க்குறா. அதனால் அந்த பெண்களுக்கு பலம் குறைவாக படைத்திருக்கிறது நன்மைக்காகவே தான். சாமி படைப்பு எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கு, நமக்கு தெரியாது, அதனுடைய உண்மை நமக்கு தெரியாது, அதுவும் நன்மைக்காகத்தான். திருச்சிற்றம்பரம். பத்தியால் யானூனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ்வாடி முத்தனா மாறனை பெருவாழ்வின் வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்களோங்க நற்றவம் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதேபதை அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிதம்பரேசன்.